தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நீ ஆமோஸ் 4:12. இந்த ஆமோஸ் புத்தகம் வந்து ஒரு இவர் வந்து ஒரு ஆமோஸ் என்ற தீர்த்து வச்சு அது எழுதப்பட்டது. இவர் ஒரு மைனர் ப்ராஃபிட்டாக கருதப்படுகிறார். இந்த சத்தியம் இந்த புஸ்தகம் 756 BC அது எழுதப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அதனால தன் ஜனங்களை துல்லியமாக நியாயம் தீர்ப்பார் என்றுதான் இது. யாரும் பார்க்க மாட்டாரு, அவர் நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். சோதோம் குமாராவில் நான் என்ன செய்தேன், கவிழ்த்து போட்டேன், கோபமாயி நான் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் அந்த மாதிரி நீங்க நடக்கும் பட்சத்துல நான் கவிழ்த்து போடுவேன் என்ற அந்த ஒரு இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும்போது உலகத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் நம்ம வந்துட்டோம். அப்போ அக்கிரமம் மிகுதியா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபம் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் தான். அதே சூழ்நிலையில தான் நாமும் இன்று வசிக்கிறோம். ஆகிய சோதோம் குமாரா மாதிரி தான் ஆயிட்டு வருது. ஆகையினால தேவன் நம்மை பார்த்து இந்த நாட்களிலே நம்ம எச்சரிக்கையும் சத்தமாக கொடுக்கிறார். இந்த அருமையான வசனத்தை இந்த சரியான நேரத்திலே கொடுத்திருக்கிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம கடுமையான ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாம் எப்படி ஆயத்தப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தி வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம சில அதே மாதிரி சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புத்திக்கும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு என்னன்னா, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இது மூணு முக்கியம். நீதி முக்கியம், சமாதானம் முக்கியம், பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் நமக்கு முக்கியம். நீதி என்பது என்னன்னா, நீதினா என்ன, நீதினா தேவனால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பிஹேவியர். நம்முடைய நடத்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய சொற்கள் எல்லாமே தேவனால் ஒத்து அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், அப்ரூவ் பண்ணப்பட்டதா இருக்கணும். அப்போ நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான், மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், குற்றமற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆகிய நான் நீதிமான்கள் என்று நாம் டிக்ளேர் பண்ணப்பட்ட கர்த்தரால் நாம் நீதிமான்களை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அதுதான் நீதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5:20 பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசேயர்களும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பரலோகத்துக்கு பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இருக்க வேண்டும். அவங்க ரெண்டு தரம் உபவாசித்தா நம்ம ஒரு தரம் உபவாசித்தா அவங்க நம்ம ரெண்டு தரம் உபவாசிக்கணும். அவர்கள் வந்து இருக்க அவர்களுடைய நீதியை விட நம்முடைய நீதி பெருசா இருக்கணும். அதே மாதிரி மலை பிரசங்கத்துல சொல்லும்போது கூட மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ ஏசு கிறிஸ்து கூட என்ன தாம் போதிக்கும் போது கூட என்ன சொன்னார், நான் உன்னை சுயமா ஒன்றும் போதிக்கல, என் பிதாவுன்னு கேட்டு அறிந்தவர்களே நான் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால நாம் அவருக்கு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய செவி அவருடைய சொற்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒருவன் யோவான் 3:5 கூட என்ன சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றார். அந்த இயேசு ஞானஸ்தானம் பெற்று யோவான் ஸ்தானத்திலிருந்து வரும்போது அப்ப யோவான் ஸ்தானம் கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு தெரியும். அவர் நீர் வந்து என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா என்று கேட்கறதுக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது, இப்ப நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று சொல்றாரு. ஆக
அது ஒரு தெய்வ நீதி. ஞானசான சத்தியம் ஒரு தெய்வ நீதியாக நமக்கு காணப்படுகிறது. அதனால நீதி என்றது என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏசாயா 33:15 பார்க்கும்போது, நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கம் செய்தால் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி பிரசனத்திற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினோராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்தில் உள்ள தேசம் எது? பரலோக தேசம். அதை கூட நம்ம கண்கள் காணும் என்று சொல்லப்பட்டிருக்க. எனவே நீதியாய் நடக்க வேண்டும், நீதியா நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறார் என்று இதை குறிக்கிறது. இன்னொரு அடுத்த சொல்லி, நியாயமாய் நடந்து நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையை நடப்பதை தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி, வேறு என்னத்தை கர்த்தர் உள்ளதில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எனவே நீதி மிக முக்கியம். நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நீதியா, நம்முடைய எல்லா டீலிங்ஸும் நியாயமா நீதியா இருக்க வேண்டும். அடுத்தது சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லியிருக்கு. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எனவே சமாதானமும் நீதி, நீதி இருக்கும் நீதியின் கனி என்னது? சமாதானம். நீதியின் பலன் அமெரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சமாதானம் வந்து நீதியா இருக்கவங்களுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார், அவருடைய கிஃப்ட் மாதிரி அது. எனவே இது ஒரு கனி, சமாதானம் என்பது ஒரு ஆவியின் கனி. எனவே இந்த சமாதானத்தை நம்முடைய உள்ளத்தில் பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள. பவுல போஸ்டன் கூட எப்ப சொன்னாலும் அவருடைய பிரசவத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு, தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயங்களை ஆழ்கடவுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்லும் போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம் சமாதானம் எவ்வளவு முக்கியம், நம்முடைய உள்ளத்துல சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வது, எந்த பிட்டர்னஸ் இந்த மேலஸ் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெபம் கூட நம்மளால ஒழுங்கா பண்ண முடியாது. எனவே அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். எனவே சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானம் என்ன? உள்ளத்துல இருக்கிற ஒரு ரெஸ்ட். என்ன நடந்தாலும், பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன, நம்ம சமாதானமா இருக்க வேண்டும். 46 சொன்ன மாதிரி, அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு பலன் என்று சொல்லி, என்ன யுத்தங்கள் என்ன நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்ன வந்தாலும் நம்ம தேவன் நம்மை கைவிட மாட்டார், நம்ம பாதுகாத்துக் கொள்வார் என்று ஒரு பூர்ணமான ஒரு சமாதானம். அப்போ சமாதான நீதி இல்ல, நீதியா நடக்கிறவர்களுக்கு சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரே கொடுத்துருவார். அப்போ அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது சந்தோஷம். தேவன் மேல் அத்தியாத நம்பிக்கைதான் சமாதானம். சங்கீதம் 85:10-12 பார்க்கும்போது, சத்தியம் உன் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யும் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா நீதியும் சமாதானம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்லியிருக்கு. அப்படின்னா நீதியை சமாதானத்தை கர்த்தர் எவ்வளவு விரும்புகிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்து இப்ப நம்ம பாக்குறது சந்தோஷம். அது சந்தோஷத்துல ரெண்டு வகையான சந்தோஷம், ஹாப்பினஸ் நம்ம சொல்றோம். அதே உலக பிரமாணமான காரியங்கள் நமக்கு கிடைக்கும் போது இருக்கும்போது இப்பதான் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது. அது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மங்கி போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் நம்மை விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷம். நெகிமையா கூட 8:10 என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து உங்க பலன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சந்தோஷமா ஒரு காரியத்தை செய்யும் போது முறுமுறுப்பு இல்லாம, நம்ம இஸ்ரவேலை முறுமுறுத்தாங்க, அவங்களுக்கு அந்த கானான் தேசத்தை போய் அடையிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு டிலே ஆயிடுச்சு. அப்போ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம விரும்புகிறார். மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறார்.
அது ஆகினாலும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ ரெண்டும் ஒன்று ஒன்று பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நாம் எப்போ வந்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம வந்து நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோமோ அப்போ சமாதானம் கிடைக்கும். அது கூடவே என்ன வந்துடும், சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷம்ன்றது கூட ஒரு ஆவியின் கனி தான். எனவே ஒரு அதான் ஒரு போது சொல்ல, வரங்கள் இல்லாமல் கூட நமக்கு பெரிய கிஃப்ட் இல்லைன்னா கூட நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் கனி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது அப்படின்ட்டு. எனவே இந்த சந்தோஷம் நமக்கு நம்ம உள்ளத்தை நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற முடியும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 16 சொல்லியிருக்கபடி அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலுப்படுத்து நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தை போய்த்து நாடி அவரிடத்தில் நாம் உறவாடும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் வேதத்தை இரவும் முதல் சங்கீதத்தை சொல்லியிருக்கிற மாதிரி இஸ் டிலைட் இஸ் இன் தி லார்ட் சொல்லிட்டு, அப்போ அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அப்புறம் ஏசாய 35 பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு சஞ்சலம் தவிப்பு அதெல்லாம் இருக்காது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தேவன் கூட இல்லைன்னா நாம வந்து சந்தோஷமா இருக்கிறது தான் விரும்புகிறார். எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் அவர் அவரும் கூட சியோன் தன் ராஜாவில் கழிக்குற கடவர் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின இடத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சங்கீதம் 149:2 சொல்லியிருக்கு. எனவே தேவன் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, லூக்கா 10:20 என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்க 70 சீஷர்களை 70 அனுப்புறாரு. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஐயோ ஆவிகளெல்லாம் கீழ்படியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏசாமி என்ன சொல்றாரு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதுன்னு சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு. அப்போ தேவன் எப்படி நமக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருகிறார். அப்போ அடுத்தது எபிரேயர் 13:13-15 வரைக்கும் பார்க்கும்போது, உதடுகளின் கனி ஆகிய நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. நிலையான நகரம் எங்க நம் போக வேண்டுமானால் நம் உதடுகளின் கனி ஆகிய சூத்திர பலி எப்பொழுதும் அவருக்கு செலுத்தி கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனால அந்த உதடுகளின் கனி ஆகிய சூத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்துவதாக நாம் இருக்க வேண்டும். அப்புறம் கொலோசையர் 3:3 பார்க்கும் பொழுது 3:12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷரும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இங்கிலீஷ்ல போட்டிருக்கும் போது இலக்கின் போட்டிருக்கு. அப்போ நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான என்னென்ன குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, எல்லாவற்றை ஒருவர் தாங்கி ஒரு குறை உண்டானால் மன்னிப்பு, அதுக்கப்புறம் என்ன இவருக்கு எல்லாவற்றின் மேலும் பூர்ண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடைசியில தேவ சமாதானம் உங்களுடைய அழக்கடவுது. இந்த எல்லா குணம் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் ஆவியின் கனிகள். இது எல்லாவற்றையும் நாம் உள்ளடக்கினால்தான் நம்ம தெரிந்து கொள்ள கூட்டத்தில் நாம் இருக்க முடியும். அடுத்து இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னா, விழித்திருந்து ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மத்திய 26:11 பார்க்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கேத்தமணி தோட்டத்தில் தூங்கிடுறாங்க, ஒரு மணி நேரமாவது என் கூட விழிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபம் தனித்து ஜெபம் பண்ணாரு, அப்புறம் வந்து இரவில ஜெபம் பண்ணாரு, மலை மேல அதிகாலையில எழுந்து போய் ஜெபம் பண்றாரு. எப்படி எனவே அமைதியா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அமைதியா தனித்து நின்று ஜெபம் பண்றாரு. அது போல நாமும் லூக்கா 21:37 சொல்லி கொடுக்குறாரு, இனி சம்பவிக்கும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அதாவது இனிமே உலகத்துல வர காரியங்கள் பயங்கரங்கள், அதற்கு நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
பாத்திரவான்களாக இருக்க விழித்தது ஜமி. எதுக்காக நம்ம விழித்தது ஜபிக்க வேண்டும்? மனுஷகுமாரனுக்காக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த கேட்டுக்கெல்லாம் நம் தப்பி பிழைக்கும்படிக்கு நாம் விழித்தது ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார், நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்பொழுது நாம் கேட்டது போல வேதனை உண்டாக்கும் வழிகள் எழுத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை வழியில, நித்திய வழியில, நித்திய ஜீவனுடைய வழியில நாம் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்றது போல, நாம் என்னதான் செய்தாலும் நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கண்டேன். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? யூதாவிலே சொல்லியிருக்கிறது போல, 25-26 சொல்லியிருக்கிறது போல, வழிவாதபடி நம்மை காத்துறவில்லை அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்து மத்த. ஏனென்றால் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எப்படியாவது பரலோகத்தில் வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பாவியின் மனதில் கூட ஒரு பாவியின் மட்டும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தான் ஒருத்தான் நம்மளை வழிபாதபடி காப்பதற்கு நாம் உதவி செய்ய முடியும். எனவே அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நம்மை முற்றுமாக ஒப்பு கொடுத்து, அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, சமர்ப்பித்து, இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பாப்பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பசனங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, வழிபாடுபடி உங்களை காக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா ஓமே சொல்லசிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிராசிப்பதையும், எங்களை மாத்திரமல்ல எங்கள் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. உடைய வருகை தந்து எப்படியாவது எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, நித்திய ஜீவக்கரையிலையும் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மதுமை நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் கூட்டமாக பரலோகத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டும். மிகுந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தாழ்த்தி இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இந்த வசனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மா கிறிஸ்துவ நாமத்தில் ஆமென்.